நிறைய ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல எல்லாம் சாப்பிட்டுருக்கேன், பட் அதை காட்டில் ஐ ஆம் ப்ரிஃபரிங் திஸ் ஒன். எல்லாமே ஹோம்லி ஃபுட்டாக இருக்கும், நல்லா இருக்கும், சாப்பாடு நாமினல் காஸ்ட்ல இருக்கும். இங்க வந்து டாக்டர்ஸ் வந்து கேட்டு வாங்கிட்டு போறாங்க. தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடை ஆரம்பித்ததுலேருந்து இந்த சீனிவாசா கேட்டரிங்கில் சாப்பிட்டுருக்கோம், நல்லாயிருக்கும். காலை டிஃபனோட மத்தியானம் சாப்பாடு சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பரவாயில்ல, நார்மலாக தான் இருக்கும். எல்லா கடையிலையும் பார்க்குறது நார்மலாக இருக்கும். நமஸ்காரம். என் பேர் விஜயா. எத்தனை வருஷமா நீங்க இந்த கேட்டரிங் நடத்திட்டு இருக்கீங்க? 3 இயர்ஸ் ஆகுது. 3 இயர்ஸ் ஆனாலும் 1 இயர் வந்து நாங்கள் வெளியில் போய் 60 கல்யாணம், கல்யாணங்கள், பூனல் இந்த மாதிரி விசேஷங்களுக்கெல்லாம் நாங்கள் போய் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இந்த இடம் வந்தது வாசலில் போர்டு மாட்டினதும் எல்லோரும் டிஃபன் இருக்கா, சாப்பாடு இருக்கான்னு சொன்னாங்க. இல்லை இல்லைன்னு சொல்ல மனசு கஷ்டமாக இருந்தது. அதனால் ஒரு நாள் பார்த்து சாப்பாடு ஆரம்பித்தோம், அப்புறம் டிஃபன் ஆரம்பித்தோம். இப்போ 2 இயர்ஸாக ஓடின்ட்டு இவங்க இது வெளியில் மார்க்கெட் போகிறதோ சாமான்கள் வாங்குறதோ அந்த மாதிரி காய்கறி வெட்டு பார்த்தீங்களே இல்லையா, அவங்க எல்லா வேலையும் ரெண்டு பேருமா பகிர்ந்து செய்வோம். நான் சமையலில் இருப்பேன். அதான் நாங்கள் இந்த ஆச்சார பிரகாரம் தான் செஞ்சிட்ருக்கோம். நாங்கள் தான் எல்லாமே செஞ்சிட்ருக்கோம். இங்கே மோஸ்ட்லி வந்து அமாவாசை மாசப்பிறப்புகள் அந்த மாதிரி நாளில் நாங்கள் வெங்காயம் சேர்க்கறது இல்லை. ஆனால் நாங்களே தான் செய்கிறோம். கூட சைடில் எல்லோரும் இருப்பாங்க, ஹெல்ப்பு கால் இருப்பாங்க. மார்னிங் வந்து ஒரு 7:30 ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் பண்ணுறோம். இட்லி, பொங்கல், பூரி. அன்லிமிட்டட் 90 ரூபா அளவு அப்படிங்கிறது வந்து 70 ரூபாய்க்கு போகிறோம். இது புளியோதரை, லெமன் ரைஸ், தயிர் சாதம் இதெல்லாமும் செஞ்சு கொடுத்துருக்கு. மீல்ஸில் வந்து ஒரு கூட்டு, ஒரு காரக்கறி, ஒரு பொரியல், வத்தக்குழம்பு, சாம்பார், ரசம், அப்பளம், ஊறுகாய், மோர். இல்லை எங்கள் சமையலில் வந்து நாங்கள் அஜினாமோட்டாவோ இது சோடாக்கோ இந்த மாதிரி எந்த விஷயங்களும் நாங்கள் கலக்கிறது இல்லை. எதுவாக இருந்தாலும் வீட்டு சமையல் தான், கெமிக்கலே கிடையாது. இங்கே வந்து டாக்டர்ஸ் வந்து கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. அதே போல் குழந்தைங்க இங்கே பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஜிஹெச் இருக்குது, அங்கேருந்து வந்து சாப்பிட வாங்கிட்டு போவாங்க. புள்ள பெற்றவங்களுக்கு, குழந்தைக்கு இந்த மாதிரி எல்லாமே வந்து ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஏன்னா கெமிக்கல் இல்லை அப்படின்ட்டு. ஆரம் சென்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் ரெப்பர்சன்ட் எங்கே போனாலும் சரி, மணி 4 ஆனாலும் ஃபோன் பண்ணி எங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைங்க, இங்கே சாப்பிட்டா எங்களுக்கு வந்து வயிற்றில் எந்த கோளாறும் இல்லை, சில இடங்களில் சாப்பிட்டா வயிற்ற வலிக்குது, ஜீரணமாக மாட்டேங்கிறது அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிட்டு வர்றவங்க திடீர்னு ஒரு 10 சாப்பாடு வேணும் அப்படின்னா வந்து ஒரு 1/2 ஹவர் முன்னாடி வந்து சொல்லுவாங்க, நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அதிகப்படியாக ஒரு 50 வேணும், 100 வேணும்னா முதல் நாளே வந்து சொல்லிடுவோம். சொன்னால் நாங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம், எடுத்துக்கிறோம். இப்போ கூட கல்யாண ஆர்டர்ஸ் நாளைக்கு இவங்க கிரேப்ரேஸ் ஆர்டருக்காக இவங்க போகிறாங்க. வீடு குடி போகிறதுக்கு வந்து இங்கே எவ்வளோ தூரம் வரைக்கும் போய் பண்ணி கொடுக்குறீங்க? இது வரைக்கும் சென்னை வரைக்கும் பண்ணி கொடுக்குறோம்.
அவங்க சாப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு டேஸ்ட் பண்ணலான்னு வந்திருக்கோம். பாலக்கடைக்கு பக்கத்துல இருக்க ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இதோட டீடைல் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா, சேனக்கிழங்கு வறுவல், முட்டைக்கோஸ் பொரியல், அவரைக்காய் கூட்டு, என்ன கத்திரிக்காய், கத்திரிக்காய் காரக்கறி, ஊறுகாய், அப்புறம் வந்து அப்பளம் இவ்வளோ கொடுத்துருக்காங்க. லிமிடெட் மீல்ஸ்னால் 70 ருபி, அன்லிமிட்டெட் மீல்ஸ்னால் 90 ருபி. வாங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம். தம்பரில் பார்த்தீங்கன்னா நமக்கு கேரட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு கத்திரிக்காய் எல்லாம் போட்டிருக்காங்க. கொஞ்சம் லிட்டில் பிட் சால்ட்டியாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. சைடிஷ்லாம் சாப்பிட்லாம். ஆக்சுவலி இது மூணுத்துலேயுமே காரமே சுத்தமாக கிடையாது. இல்லை அண்ட் இதை சாப்பிட்டு பார்க்கலாம். கத்திரிக்காய் காரக்கறி லைட்டாக ஸ்பைஸியாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே, பட் எனக்கு எல்லாமே கொஞ்சம் சால்ட் கூட தர்ற மாதிரி இருக்குது. ஹோம் 70 ருபி ஹோம்மேட் சாப்பாடு. இந்த மாதிரி நாலு சைடிஷ், அப்புறம் வந்து ஒரு அப்பளம், அது மட்டும் இல்லாமல் சாம்பார், காரக்குழம்பு, ரசம், மோர் எல்லாமே தராங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கு. சுண்டைக்காய், மணத்தக்காளி, கத்திரி இந்த மாதிரி நிறைய வத்தல் போட்டிருக்காங்க. நல்லா வாசனையாக இருக்குது, சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, சாப்பிடவுமே சூப்பராக இருக்குது. எப்பவுமே வத்த குழம்புக்கு வந்து அப்பளம் தான் சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்தது ரசம், நல்ல மிளகு காரம் சூப்பராக இருக்குது. ஸோ ரசத்துக்கு வந்து இந்த காரக்கறி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி பட்டர் மில்க் தான், கர்ட் கிடையாது. நல்ல வாசனையாக இருக்குது, தாளிச்ச மோர் தான் கொடுக்குறாங்க. ரொம்ப ஹெல்தியான ஃபுட்டு, ரொம்ப நல்லா இருக்குது. நிறையா ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் சாப்பிட்ருக்கேன், பட் அதை காட்டில் ஐம் ப்ரிஃபரிங் திஸ் ஒன். நான் சிபி நாச்சியார் கோயில் ஒர்க் பண்ணுறேன், என் பேர் கல்யாணராமன், நான் இங்கே கும்போணம் தான் நேட்டிவ். மாமியாத்தில் ரொம்ப நல்லா சாப்பிட்டுருக்கேன், எல்லாமே ஹோம்லி ஃபுட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பாடு. நாமினல் காஸ்ட்டில் இருக்கும், ரைத்துக்கு ஒன்றும் பண்ணாது, நல்லா சாப்பிட்லாம், யார் வேணாலும் வந்து சாப்பிட்லாம், குழந்தைக்கு கூட கொடுக்கலாம். சமைக்கிறது, எடுத்து வைக்கிறது, பார்சல் கட்டுறது, அப்புறம் எல்லாருக்கும் பரிமாறுறதுன்னு எல்லா வேலையும் மாமி ஒருத்தவங்களா செய்கிறாங்க. இந்த ஏஜில் இப்படி ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சன் நான் பார்த்ததே கிடையாது. அவங்க நம்மக்கிட்ட பேசும்போது கூட ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டே தான் பேசிகிட்டு இருக்காங்க, அந்த அளவுக்கு ஒரு பிஸியாக வேலை செஞ்சுட்டே இருக்காங்க அவங்க. வெளியிலேருந்து கொடுக்குற ஆர்டரும் இந்த மாதிரி எடுத்து எல்லாமே குக் பண்ணி இந்த மாதிரி பேக் பண்ணி அதை கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுக்குற வரைக்கும் எல்லாமே இவங்க A to Z பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களை பார்க்கும்போது ஆல் இன் ஆல் மாமி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி எனக்கே தோணிகிட்டே இருந்தது. ஓகே, இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தா, அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி வேறு ஒரு ஏதோ விசேஷ வீட்டுக்கு போய் சமைக்கணுமா? A to Z எல்லாமே பண்ணுற நம்ம ஆல் இன் ஆல் மாமியோட வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கூட ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.